விமான டிக்கெட்டுகளின் விலை மேலும் குறைகிறது. இதுவரை கொள்வனவு செய்யப்பட்ட விமான டிக்கெட்டுகளின் விலை மேலும் கணிசமான அளவு குறைக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. டொலருக்கு நிகராக ரூபாவின் பெறுமதி தொடர்ந்து உயர்ந்து வருவதன் காரணமாக இவ்வாறு விமான டிக்கெட்டுகளின் விலை குறைவடைந்து வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. எக்கோனமி கிளாஸ் வகுப்புகளுக்கான கட்டணத்தில் குறைந்தது 5% வரை குறைவடையும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இதன்படி கொழும்பு லண்டன் மற்றும் கொழும்பு மெல்பர்ன் போன்ற அதிக தேவையுள்ள துறைகளுக்கு குறைந்த விலையில் டிக்கெட்டுகளை வழங்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுவேளை ரூபாவின் பெறுமதி மேலும் உயரும் பட்சத்தில் விமான டிக்கெட்டுகளின் விலை மேலும் குறைவடையும் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. ரூபாவின் பெறுமதி அதிகரிப்பு அரசியல் நோக்கங்களுக்காக உருவாக்கப்பட்ட நிகழ்வு. அமெரிக்க டொலருக்கு நிகரான இலங்கை ரூபாவின் பெறுமதி அதிகரிப்பானது அரசியல் நோக்கங்களுக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு நாடகம் மற்றும் கட்டுக்கதையாகும். இவ்வாறு மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் அமைச்சர் சுனில் ஹந்துநெத்தி தெரிவித்துள்ளார். ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கருத்து வெளியிடும் போதே அவர் மேற்கொண்டவாறு கருத்து வெளியிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டவர், மாபெரும் மக்கள் போராட்டங்களை தவிர்க்கவும் தேர்தலை பிற்போடவும் உருவாக்கப்பட்ட ஒரு செயற்கை நிகழ்வே இந்த ரூபாவின் பெறுமதி அதிகரிப்பு. இலங்கை மத்திய வங்கியும் தற்போது சுயாதீனமாக செயல்படுவதில்லை, அரசாங்கத்தின் உந்துதலின் மூலமே செயல்படுகின்றது. டொலர் நெருக்கடி மற்றும் பொருளாதார நெருக்கடி என்பவற்றில் இருந்து நாடு மீண்டு வருவதாக வெளியில் காட்டுவதற்கும் தற்போதைய அரசாங்கத்தை மாற்றாமல் வைத்திருப்பதற்கும் இவ்வாறான பல கட்டுக்கதைகளை அரங்கேற்ற பார்க்கின்றனர் என மக்கள் விடுதலை முன்னணியின் முன்னாள் அமைச்சர் சுனில் ஹந்துநெத்தி தெரிவித்துள்ளார். எனது நிலைப்பாட்டில் மாற்றம் எதுவும் இல்லை. தேர்தல் முடிவு குறித்து அதிபரின் கருத்து. மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட அதிபர் சபையான நாடாளுமன்றமே உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் இறுதி முடிவு எடுக்கும் என அதிபர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி சபை தேர்தலுக்காக வரவு செலவு திட்டத்தில் ஒதுக்கப்பட்ட நிதியை தடுப்பதற்கு எதிராக நீதிமன்றம் விதித்த இடைக்கால தடை நாடாளுமன்ற சிறப்புரிமையை மீறும் செயல் என்று ஆளும் கட்சி உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தில் கடந்த வாரம் தெரிவித்திருந்தனர். இதனால் நாடாளுமன்றத்தில் பெரும் சர்ச்சை ஏற்பட்டிருந்தது. நாடாளுமன்ற சிறப்புரிமையை பயன்படுத்தி நீதிமன்றத்தின் சுயாதீனத்திலும் தேர்தல்கள் ஆணைக்குழுவின் சுயாதீனத்திலும் ஆளும் கட்சி தலையீடு செய்வதாக எதிர்கட்சிகள் குற்றம் சுமத்தியிருந்தன. இந்த நிலையில் தேர்தலுக்கான நிதியை விடுவிக்குமாறு கோரி திரைசேரி செயலாளருக்கு தேர்தல்கள் ஆணைக்குழு அனுப்பிய கடிதத்திற்கு பதிலளித்த திரைசேரியின் செயலாளர் நிதியை விடுவிக்குமாறு நிதியமைச்சரான ரணில் விக்ரமசிங்கவுக்கு கடிதம் அனுப்பியுள்ளதாக குறிப்பிட்டிருந்ததுடன் அவரது அனுமதியை எதிர்பார்த்திருப்பதாகவும் சுட்டிக்காட்டியிருந்தார். இதையடுத்து நிதியை விடுவிக்குமாறு கோரி தேர்தல்கள் ஆணைக்குழுவால் அதிபருக்கு கடிதம் அனுப்பப்பட்டிருந்தது. இவ்வாறானதொரு நிலையில் உள்ளூராட்சி சபை தேர்தல் தொடர்பில் கொழும்பு ஊடகம் ஒன்று அதிபரிடம் கேள்வி எழுப்பிய போது, தேர்தல் தொடர்பில் எனது நிலைப்பாட்டில் மாற்றம் எதுவும் இல்லை. நான் திரும்பவும் சொல்கின்றேன், மக்கள் பிரதிநிதிகளை கொண்ட அதிபர் சபையான நாடாளுமன்றமே தேர்தல் தொடர்பில் இறுதி முடிவெடுக்கும். நாட்டின் நலன் கருதியும் மக்கள் நலன் கருதியும் நாடாளுமன்றம் எடுக்கும் தீர்மானத்தை எந்த தரப்பும் சவாலுக்குட்படுத்த முடியாது என்று ரணில் விக்ரமசிங்கே பதிலளித்துள்ளார். மலையகத்துக்கான தனி வீட்டு திட்டத்தினை அமுல்படுத்துவதற்கான உடன்படிக்கை கைச்சாத்திடப்பட்டது. இந்திய அரசாங்கத்தின் நிதியுதவியின் கீழ் மலையகத்திற்கான தனி வீட்டு திட்டத்தினை நடைமுறைப்படுத்துவதற்கான உடன்படிக்கை இன்று இந்திய தூதரகத்தில் கைச்சாத்திடப்பட்டுள்ளது. இதற்கான நிகழ்வு இலங்கைக்கான இந்திய உயர்ஸ்தானிகர் கோபால் பாக்லே தலைமையில் நடைபெற்றுள்ளது. நாட்டில் ஏற்பட்டிருந்த பொருளாதார நெருக்கடியால் தற்காலிகமாக கைவிடப்பட்டிருந்த இந்திய வீடமைப்பு திட்டம் மீண்டும் ஆரம்பிக்கப்பட உள்ளது. இதற்காக மேலதிக நிதியை வழங்குவதற்கு இந்திய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது என்று இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச் செயலாளரும் நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சருமான ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார். இந்திய அரசின் நிதி பங்களிப்புடன் மலையகத்தில் முன்னெடுக்கப்பட்ட வீடமைப்பு திட்டத்தில் ஒரு வீட்டுக்கு 950,000 ரூபாய் ஆரம்பத்தில் ஒதுக்கப்பட்டிருந்தது. இதனிடையில் 4,000 தனி வீட்டு திட்டத்தை முழுமைப்படுத்துவதற்காக அத்திட்டத்தில் எஞ்சியுள்ள வீடுகளை புதிய மதிப்பீட்டு விலையின் கீழ் நிர்மாணித்தல் வேண்டுமெனும் பணவீக்கம் உள்ளிட்ட காரணங்களால் தற்போது ஒரு வீட்டை நிர்மாணிப்பதற்கு சுமார் 28,00,000 ரூபாய் அவசியம் என மதிப்பிடப்பட்டுள்ளது.
இந்நிகழ்வின் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட அமைச்சர் ஜீவன் தொண்டமான், 2020 நான் இராஜாங்க அமைச்சராக பதவியேற்கும் போது இந்தியாவின் 4000 வீட்டு திட்டம் அமல்படுத்தப்பட்டு வந்தது. எனினும் 699 வீடுகளே முழுமைப்படுத்தப்பட்டு பயனாளிகளிடம் கையளிக்கப்பட்டிருந்தது. சுமார் 2000 வீடுகளில் மின்சாரம் மற்றும் நீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இருக்கவில்லை. அவற்றை முழுமைப்படுத்தி பயனாளிகளிடம் கையளிப்பதற்கு நடவடிக்கை எடுத்தேன். இதற்கிடையில் கொரோனா, அதன் பின்னர் பொருளாதார நெருக்கடி உள்ளிட்ட காரணங்களால் இந்திய வீட்டு திட்டம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டது. இக்காலகட்டத்தில் 3000 ரூபாய் வரை சீமந்து விலை அதிகரிக்கப்பட்டது. அன்று ஒரு வீட்டுக்கு 950,000 ரூபாய் ஒதுக்கப்பட்டிருந்த நிலையில் தற்போதைய சூழ்நிலையில் 2,800,000 ரூபாய் அவசியம் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விலையின் கீழ் எஞ்சியுள்ள வீடுகளை நிர்மாணிப்பதற்கான ஒப்பந்தம் இன்று கைச்சாத்திடப்பட்டமை மகிழ்ச்சிக்குரிய விடயமாகும். இது முழுமைப்படுத்தப்பட்ட பின்னர் 10,000 வீட்டு திட்டமும் வெகு விரைவில் அமல்படுத்தப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்.